புலி வாசகங்கள். முதல் வாசகம் இறை வாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-5 மற்றும் 10 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 4-9 முடிய. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 29-31 முடிய. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 14-20 முடிய. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.